வெல்கம் டு அவர் சேனல். மனைவியால் தான் எல்லாம் வந்து சேர்ந்தது. சிலை வடித்த ஆச்சரிய கணவர், மனைவி மீது கொண்ட பாசத்தால் அவருக்கு சிலை அமைத்து தினமும் 2 மணி நேரம் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் ஆசி தம்பி. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள மாமண்டூர் பகுதியில் உள்ள தென்பாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆசை தம்பி. இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அழைப்பு ஒன்றை அனுப்பினார். அதில் மரணமடைந்த அவரது மனைவி சிலை திறப்பு விழா நடத்த இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. மனைவிக்கு சிலையா என்ற ஆச்சரியத்தோடு சிலை திறப்பு விழாவும் நடந்து முடிந்தது. ஆசை தம்பியிடம் பேசினோம். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மேட்டுப்பட்டி கிராமம். என்னுடைய மாமன் மகள்தான் பெரிய பிராட்டி அம்மாள். அவருக்கும் எனக்கும் 1977ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. சொந்த ஊரிலிருந்து வேலை தேடி சென்னைக்கு வந்தோம். மனைவியின் வழிகாட்டுதலின்படி மளிகை கடையை நடத்தினேன். கேபிள் டிவி தொடங்கவும் அவர்தான் ஆலோசனை கூறினார். உடனே அந்த தொழிலிலும் ஈடுபட்டேன். கை நிறைய வருமானம் வந்தது. அவர் விருப்பப்படி இடம் வாங்கி வீடு கட்டினேன். எனக்கு எல்லாமே என் மனைவிதான். அவர் சொல்வதுதான் எனக்கு வேதவாக்காக இருந்தது. திடீரென்று ஒரு நாள் பெரிய பிராட்டி அம்மாளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையில் பரிசோதித்த போது அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு என தெரிய வந்தது. மொத்த குடும்பத்தினரும் நிலை குலைந்து போய்விட்டோம். அந்த நிலையிலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன் என தைரியம் கொடுத்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் இறந்து விட்டார். அதற்கு சில நாட்கள் முன்னதாக உனக்கு சிலை வைக்கப் போகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்தார். பெரிய பிராட்டி அம்மாள் இறந்து 16ஆவது நாளன்று மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பி ஒருவரிடம் ஆலோசனை நடத்தி சிலைக்கான கல்லை தேர்வு செய்தோம். அவரும் சிலையை வடித்து கொடுத்தார். 5 அடி 1 அங்குல உயரத்தில் சிலை உருவானது. அவர் இறந்து 10ஆவது மாதத்தில் சிலையை நிறுவினோம். சிலை வடிவத்தில் என்னோடு என் குழந்தைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மனைவி. தினமும் அவரோடு 2 மணி நேரம் பேசி வருகிறேன். சிலை வந்த பிறகு எனக்கு 10 வயது குறைந்தது போல் உள்ளது என்றார் உற்சாகத்துடன். மனைவி இருக்கும்போதே 2வது திருமணம் செய்யும் சில மனிதர்கள் மத்தியில் மனைவி இறந்த பின்பும் சிலை வடித்து வழிபடும் இவரின் அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.